வெல்கம் டு ஹிபா மேக்ஸ் ஃபோர்த் கொஷின் பாருங்க கன்வெர்ட் இன்ட்டு ஹையர் யூனிட்ஸ் ஹையர் யூனிட்ஸெலாம் நம்ம மாற்றணும் அது ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்ட்டீன் தௌசண்ட் எம்எம்மை வந்து மில்லி வந்து நீங்கள் கிலோமீட்டர்லேயும் மாற்றணுமா மீட்டர்லேயும் மாற்றணுமா அப்புறம் சென்டிமீட்டர்லேயும் மாற்றணுமா ஸோ ஒரு கொஷின் கொடுத்துட்டு மூணு ஆன்சர் கேட்குறாங்க பட் நம்ம அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த கன்வெர்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு மில்லிமீட்டர் மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் அது தெரியணும் இல்லையா அது தெரிஞ்சால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஸோ ஒன் எம்எம் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டென் சென்டிமீட்டர் இதெல்லாம் சைடில் எழுதி வச்சுடுங்க ஒன் எம்எம்இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென் சென்டிமீட்டர் அப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க தேர்ட்டீன் தௌசண்ட் எம்எம் ஸோ தேர்ட்டீன் தௌசண்ட் எம்எம் இன்ட்டு ஒன் பை டென் சென்டிமீட்டர் இப்போ ரொம்ப ஈஸி ஆன்சர் இல்லையா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணாலே போதும் நம்மளோட ஆன்சர் வந்து கெடைச்சிடும் ஒன் த்ரீ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டே ரெண்டு ஜீரோ மட்டும் எழுதிடுங்க சைடில் சென்டிமீட்டர்னு போட்டுருங்க நீங்கள் இந்த இதெல்லாம் எழுதலைன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ கிளாஸ் ஒர்க் எழுதும் போது இதை கரெக்டாக எழுதணும் சரிங்களா இப்போ அடுத்தது நம்ம வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்போ ஒன் மில்லி மீட்டர் இஸ் ஈக்வல் டூ ஒன் பை தௌசண்ட் மீட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் மில்லி மீட்டர் இஸ் டூ ஒன் பை தௌசண்ட் மீட்டர் இந்த மாதிரி கன்வர்ஷன் படிக்கும் போது நான் சொல்லும் போது என் கூடையே சொல்லுங்கள் அப்போ நமக்கு வந்து நல்ல மெமரைஸ் ஆகும் இப்போ தேர்ட்டீன் தௌசண்ட் மில்லி இருக்குது இப்போ தேர்ட்டீன் தௌசண்ட் மில்லி மீட்டர் இன்டூ எவ்வளோ பண்ணணும் ஒன் பை தௌசண்ட் மீட்டர் இப்போ மூணு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ பேலன்ஸ் என்ன இருக்குது வெறும் தேர்ட்டீன் மட்டும்தான் இருக்குது அப்போ தேர்ட்டீன் மீட்டர்னு எழுதினாலே போதும் அடுத்த கன்வர்ஷன் என்ன கிலோமீட்டர்ஸ் இதுதான் ரொம்ப கஷ்டம் பட் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஒன் எம்எம் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டென் லேக் கிலோமீட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஒன் எம்எம் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டென் லேக் கிலோமீட்டர்ஸ் ஸோ இப்போ ஒன் எம்எம்க்கு மேலே நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க தேர்ட்டீன் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் எம்எம் இஸ் ஈக்வல் டு தேர்ட்டீன் தௌசண்ட் இன்ட்டு ஒன் பை டென் லேக்ஸ் இந்த மூணு ஜீரோ இந்த மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அதுக்கப்புறமும் நமக்கு வேல்யூ இருக்குது பாருங்கள் தேர்ட்டீன் டிவைடட் பை ஒன் டூ த்ரீ தௌசண்ட் இப்போ இந்த மாதிரி மூணு ஜீரோ கீழே இருந்தால் என்ன சொன்னேன் மூணு நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும் இங்கே ரெண்டு நம்பர் தானே இருக்குது மூணாவது நம்பரே இல்லை அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜீரோ ஜீரோ ஒன் த்ரீன்னு எழுதியிருக்கேன் இப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட் எத்தனை நம்பர் தள்ளணும் மூணு நம்பர் ஜம்ப் பண்ணும் அப்போ இங்கேருந்து ஒன் டூ த்ரீ அப்போ ஆன்சர் என்னென்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இப்படி எழுதிடணும் கண்டிப்பாக ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு சொல்யூஷனில் எழுதணும் இல்லையா ஸோ தேர்ட்டீன் தௌசண்ட் மில்லி மீட்டர் இஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டீன் மீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இதே சம்ஸை நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப் டிவிஷன் பாருங்க எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் எம்எல் இதை ரெண்டே ரெண்டு கன்வர்ஷன் தான் கேட்டிருக்காங்க ஒன்று கிலோ லிட்டர் இன்னொன்று லிட்டர் இப்போ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் சொல்யூஷனில் எழுதிருக்கேன் பாருங்கள் கன்வர்ஷன் முக்கியம் இல்லையா ஸோ ஒன் மில்லி லிட்டர் இஸ் க்குவல் டூ ஒன் பை தௌசண்ட் லிட்டர்ஸ் இது எப்படி கண்டுபிடிச்சோன்னா ஒன் லிட்டர் இஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் எம்எல் சரிங்களா இப்போது ஒன் எம்எல் தான் தேவை அப்போ இந்த தௌசண்டை கீழே கொண்டு வந்துடணும் இல்லையா ஒன் பை தௌசண்ட்னு எழுதணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி பார்த்திங்களா இப்போ நமக்கு எவ்வளோ எம்எல் கேட்டிருக்காங்க எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் எம்எல் கேட்டிருக்காங்க ஸோ தட் இஸ் ஈக்குவல் டூ எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ இன்ட்டு ஒன் பை தௌசண்ட் லிட்டர்ஸ் இப்போ மூணு ஜீரோ இருக்குது அப்போ மூணு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்போ எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ லிட்டர்ஸ் அப்படின்னு எழுதிட்டாலே போதும் அடுத்தது கிலோ லிட்டர் இது தான் கொஞ்சம் பெரிய நம்பர் ஒன் எம்எல் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எவ்வளோ தெரியுமா அதே டென் லேக் டென் லேக் கிலோ லிட்டர்ஸ் அங்கே கிலோமீட்டர்ஸ்க்கும் டென் லேக் தானே வந்தது இங்கேயும் டென் லேக் தான் வருது ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம கொஷின் எழுதலாமா 8,257 ML டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் எம்எல் by 10 டூ எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் எழுதணும் சரிங்களா மொத்தம் சிக்ஸ் ஜீரோஸ் நீங்கள் எழுதணும் இப்போ 6 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர் தான் இருக்குது அப்போ இன்னும் ரெண்டு நம்பர் வேணும் அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் எயிட் டூ ஃபைவ் இப்போ பாயிண்ட் இங்க இருக்கா சிக்ஸ் ஜம்ப் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ நம்மளோட ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஃபைவ் செவன் கிலோ லிட்டர்ஸ் அதையும் எழுதணும் இல்லையா சொல்யூஷனில் எழுதிடலாமா எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் எம்எல் இஸ் ஈக்குவல் டூ எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் செவன் லிட்டர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஃபைவ் செவன் கிலோ லீட்டர்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா